அனைவருக்கும் வணக்கம். நல்ல வாழ்வியலையும் நல் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரும் திருக்குறளை நாள்தோறும் ஒரு திருக்குறள் அடிப்படையில் காண்போம். ஒரு ஊர்ல ஒரு ஊர் தலைவர் இருக்காரு. அவரு அந்த ஊர் மக்கள் ஏழை எளியவர்கள்னு யார் வந்து எந்த குறை சொன்னாலுமே உடனே நிவர்த்தி பண்ணி வச்சிருவாரு. சில வருடங்களுக்கு அப்புறம் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அந்த ஊர் மக்கள் யாருமே அவருக்கு ஓட் போடலை. அதுக்கு பதிலாக அந்த மக்களுக்கு தேர்தல் அப்போ காசு கொடுத்து ஓட்டு போட சொன்ன வேற ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த வேற ஒருத்தரும் ஜெயிச்சிடுறாரு. அவர் தான் ஊர் தலைவராக இருக்கார் அப்புறம். ஆனால் அவர் எந்த குறைகள் போய் சொன்னாலுமே அதை நிவர்த்தி பண்ணாமல் அவரோட வேலையை மட்டும் அவர் பார்த்துட்ருப்பார். அவர் சம்பாதிக்கிறது தான் அவர் பார்த்துட்ருப்பார். நிறைய அந்த தலைவர் பதவியை வச்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பாரு. இது அப்போதான் அந்த மக்கள் எல்லாருக்குமே புரியுது, இவர் வந்து நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அவர் தலைவராக இருந்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுது நம்ம எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்கோம். நமக்காக எல்லா குறைகளையும் நிவர்த்தி செஞ்ச அவரை தேர்ந்தெடுக்காம தேர்தல் அப்போ காசு கொடுத்த இவங்கள தேர்ந்தெடுத்தது நம்மளோட தப்பு தான். அதாவது கரும்பை வந்து கரும்பு ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா கரும்பை அந்த மெஷின்குள்ளே விட்டு சக்கையாக பிழிஞ்சாதான் அதோட சாறு நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மை புரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர எலெக்ஷனில் நம்ம காசு கொடுத்து எந்த தலைவரையும் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தான் திருவள்ளுவர் தன்னோட 1078வது திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காருனா, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எளியவர்கள் வந்து தம் குறைகளை சொன்னால் உடனே நிவர்த்தி பண்ணுறது பெரிய மனுஷங்க, அப்படி பண்ணாத இருக்கிறவங்க வந்து கீழ் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.